அண்மையில் திரிபுராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியதும் அங்கே மாமேதை லெனின் சிலையை தகர்த்தார்கள். அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் ஃபாசிசத்தை முறியடிக்கும் வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட குழு மாமேதை லெனின் அவர்களுக்கு கட்சி வளாகத்தில், கட்சி அலுவலக வளாகத்தில் திருவுருவச் சிலையை எழுப்புகிறார்கள் என்கிற தகவல் அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன். மாமேதை கார்ல் மார்க்ஸ் என்று நாம் சொல்லும் போதெல்லாம் மாமேதை லெனின் அவர்களையும் இணைத்துதான் பேச முடியும். அவருடைய கருத்தியலை நடைமுறைப்படுத்தி ஒரு மகத்தான புரட்சியை ருஷிய மண்ணில் ஏற்படுத்திய பெருமைக்குரியவர் மாமேதை லெனின். அந்த மாமனிதரின் திருவுருவச் சிலையை தகர்ப்பதன் மூலம் மதவாத சக்திகள் இன்றைக்கு தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக கூக்குரலிடுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். ஆனால் பாட்டாளி வர்க்கம் இந்த மண்ணில் ஒரு மகத்தான புரட்சியை மேற்கொள்ளும் அந்த களத்தை அமைத்து இந்திய மண்ணில் சிறப்பாக பணியாற்றி வருகிற இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கார்ல் மார்க்ஸ், மாமேதை எங்கெல்ஸ், மாமேதை லெனின் ஆகியோரின் வழியில் இங்கே பாட்டாளி வர்க்கத்தை ஒருங்கிணைத்து தீவிரமாக செயல்பட்டு வருவதை நாம் அறிவோம். அத்தகைய ஃபாசிசத்திற்கு எதிரான வன்முறையை கையில் எடுக்க வேண்டும் என்பதல்ல அதற்கு எதிர்வினை. எந்த மாமேதையின் சிலையை திரிபுராவில் தகர்த்து வீழ்த்தினார்களோ அதே மாமேதையின் திருவுருவச் சிலையை தமிழ்நாட்டில் திருநெல்வேலி சீமையில் எழுப்புவோம் என்பதுதான் ஃபாசிசத்திற்கு எதிரான நடவடிக்கை. ஆகவே தற்காலிகமாக ஃபாசிச சக்திகள் வெற்றி பெறலாம், ஆனால் இறுதியில் நிலையான வெற்றியை பெறப்போவது பாட்டாளி வர்க்க சமூகம் என்பதை காலம் உணர்த்தும். அதற்கான களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பங்களிப்பு மிக சிறப்பானதாகும், மகத்தானதாகும். அந்த வகையில் மாவீரன் மாமேதை லெனின் அவர்களை போற்றும் வகையில், அவருடைய சிந்தனைகளை வெகு மக்களிடையே பரப்பும் வகையில் அவருடைய திருவுருவச் சிலையை ஒரு அடையாள அடிப்படையில், ஒரு அடையாளமாக அதை நிறுவுவது மிகுந்த போற்றுதலுக்குரியதாகும். அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்ட குழுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெஞ்சார பாராட்டுகிறது. மாமேதை லெனின் வெறும் ஒரு கட்சியின் தலைவர் அல்ல, ஒரு கோட்பாட்டை செயற்படுத்திய களப்போராளி, நடைமுறைப்படுத்திய ஒரு புரட்சியாளர். ஆகவே அவருடைய புகழ் பாட்டாளி வர்க்கம் இந்த மண்ணில் இருக்கும் வரையில், உழைக்கும் வர்க்கம் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிற வரையில் அவர்களை வழிநடத்தும் ஒரு மகத்தான சக்தியாக மாவீரன் லெனின் விளங்குவார். எனவே ஃபாசிச பாரதிய ஜனதா மதவாத சக்திகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் லெனின் அவர்களின் திருவுருவச் சிலையை மாவட்ட குழு அலுவலகத்தில் திறக்கும் மார்க்சிஸ்ட் தோழர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.